எங்களுடைய பிரதம அமைச்சர் அவர்களுக்கு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த நாட்டில் உள்ளூராட்சி சபைகளே முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்டது மக்களின் சுகாதார தேவைகளுக்காகவும், அதே போன்று மக்களினுடைய உள்ளூர் திறமையை பாதுகாத்து அவர்களை அபிவிருத்தி செய்வதற்குமான சுயாட்சியாக எல்லா இடங்களிலும் இந்த நாட்டில் பல இடங்களில் 1870-79களின் பின்பு இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு நிர்வாகம் என்பது இன்று கச்சேரி ஜிஏகளாக இருந்தாலும், அதே போன்று டிவிஷனல் செக்ரட்டரி என்று இருந்தாலும் கூட, அன்றிருந்தது டிஆர்ஓ ஆபீஸ், அதாவது டிவிஷனல் ரெவென்யூ ஆபீசர்ஸ். மக்களிடமிருந்து ஆதாயத்தை அரசாங்கத்துக்கு திரட்டுவதற்கான காரியாலயங்கள் இருந்தது. அந்த அடிப்படையிலே இன்று 2 அமைச்சுகளும் எங்களுடைய பிரதம அமைச்சர் கையிலே இருக்கின்றதனால், இந்த 2 பல உண்மையான தேவையான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நான் இதனை பேசுகிறேன். சில வேளைகளில் அரசியல் காரணங்களுக்காக, இனவாத காரணங்களுக்காக, வேறு வேறு காரணங்களுக்காக இந்த அமைச்சு பாவிக்கப்பட்டிருக்கின்ற வரலாறுகள் நிறைய இருந்திருக்கிறது. நான் என்னுடைய பிரதேசத்திலே குறிப்பாக சொல்ல போனால், அக்கரை பற்று, நிந்தவூர் பற்று, சம்மாந்துறை பற்று, விவகம் பற்று, தரவாகு பற்று என்று பல பற்றுக்கள் டிஆர்ஓ ஆபீஸ்களாக இருந்திருக்கிறது. அது அரசாங்கத்தினுடைய தேவைக்காக. அதன்படி அக்கரை பற்று என்கின்ற டிஆர்ஓ டிவிஷனின் கீழ் 3 உள்ளூராட்சி சபைகள் இருந்திருக்கிறது. அக்கரை பற்று வடக்கு அட்டாளச்சேனை உள்ளூராட்சி சபை, அக்கரை பற்று தெற்கு தமிழர் மக்கள் வாழுகின்ற திருக்கோயில் பிரதேச சபை, அதே போன்று அக்கரை பற்று மத்திய கிராமாட்சி மன்றம், அதே போன்றுதான் சம்மாந்துறை பற்று டிஆர்ஓ டிவிஷனின் கீழ் ஒரே ஒரு உள்ளூராட்சி சபையே இருந்தது. அதே போன்று கல்முனையை எடுத்துக்கொண்டால், கரைவாகு பற்று என்கின்ற டிஆர்ஓ டிவிஷனின் கீழ் கரைவாகு பற்று தெற்கு என்பது சாய்ந்தமருதுக்கு ஒரு உள்ளூராட்சி சபையும், கரைவாகு பற்று வடக்கு என்பது மருதமுனை சார்ந்த மக்களினுடைய உள்ளூராட்சி சபையாகவும், கரைவாகு பற்று மேற்கு என்பது தமிழர் மக்களுடைய பிரதேச ஒரு செயலகமாகவும் உள்ளூராட்சி சபையாகவும், அதே போன்று கல்முனை பட்டின சபை வேறாகவும் இருந்தது. இது இன்று நேற்றல்ல. கல்முனை சாய்ந்தமருதுக்கு பிரதேச சபை உருவானது 1897 சுமார் 100 ஆண்டுகள் உள்ளூராட்சி சபையை சாய்ந்தமருது மக்கள் வைத்திருந்தார்கள், 100 ஆண்டு. ஆனால் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அரசியல் காரணங்களுக்காக அக்கரைப்பற்றிலிருந்து அட்டாளச்சேனை பிரிந்தது, டிஆர்ஓ ஏஜியே கந்தோறும் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அக்கரைப்பற்று தெற்கிலே பிரித்து கொடுக்கப்பட்டது, திருக்கோவிலுக்கு ஏஜியே டிவிஷனும் கொடுக்கப்பட்டது. அதே போன்றுதான் பாணமை பற்று என்று ஒரு டிஆர்ஓ டிவிஷனின் கீழ் அன்று இருந்த அந்த பாணமை பற்று இன்று 2 பிரிக்கப்பட்டிருக்கிறது, லவுகலை என்றும் பொத்திவில் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பிரச்சனை என்னவென்றால், அக்கரைப்பற்றை பொறுத்தவரையில் அக்கரைப்பற்றிலே தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் அந்த டிஆர்ஓ டிவிஷனின் அவர்கள் வாழுகின்ற பொழுது, அவர்கள் தங்களுக்கு தேவையான குடியிருப்பு நிலங்களில் இருந்து கொண்டு, அவர்களுக்கு தேவையான விவசாய காணிகளை அவர்கள் முறையான அனுமதியோடு, அந்த அரசாங்க அதிபரின் அனுமதியோடு, உணவு உற்பத்திக்காக பெர்மிட்டுகளை வழங்கி எல்லா இடங்களிலும் அவர்கள் முறைப்படி காடுகளை வெட்டி விவசாயம் செய்து 1984 அவர்களுக்கு பெர்மிட்டுகளும் கொடுக்கப்பட்டது. ஆனால் திருக்கோவில் என்கின்ற பிரதேச செயலகம் பிரித்து கொடுத்தது பிறகு அது எப்படி மாறுகிறது என்றால், இப்பொழுது அது தமிழ் சபையாக அல்லது சிங்கள சபையாக முஸ்லிம்களின் இடமாக மாற்றப்படுகிறது. இடம் எல்லா மக்களுக்கும் வாழ்வதற்கு ஒன்றாகவே இருந்தது. எல்லோரும் அவரவருடைய பிரதேசங்களில் சந்தோஷமாக இருந்தார்கள். பிரித்து கொடுத்தவுடன் தமிழர் சபையாகவும் முஸ்லிம் சபையாகவும் சிங்கள சபையாகவும் மாறியது. அதுதான் லவுகலையிலும் பொத்திவிலும் இன்றிருக்கின்ற காணி பிரச்சனை. அதே பிரச்சனை தான் இன்று அக்கரைப்பட்டில் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இருக்கின்ற காணி பிரச்சனை நம்மால் உருவாக்கப்பட்டது. அதே போன்று கல்முனையை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய பிரதம அமைச்சரின் கவனத்திற்கு நான் இதை சொல்ல வேண்டும், நீங்கள் அதற்கு பொறுப்பாம் அமைச்சர், இந்த நாட்டில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் என்கின்ற இனவாதங்களுக்கு அப்பால் இந்த நாட்டில் நாம் பொருளாதாரத்தில் முன்னேறுவதாக இருந்தாலும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்று 4 சபைகளாக 100 இருந்த உள்ளூராட்சி சபைகளை அரசியல் காரணங்களுக்காக 1987 பிரேமதாஸ் அவர்களினால் ஒரு சபையாக பிரகடனப்பட்டது.
பயன்படுத்தப்பட்டது. நான்கு சபைகள், 100 வருடம் இருந்த சபைகள் ஒரு சபையாக இன்று ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்கான உள்ளூராட்சி அதிகார சபையை கேட்கின்ற பொழுது அன்று இருந்தவர்களுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியில் பிரேமதாஸ் அவர்கள் அன்று அந்த 87 ஆண்டைய கெசட் நோட்டிபிகேஷன் மூலம் நான்கு சபைகளையும் ஒன்றாக்குகிறார்கள். அன்று அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், அந்த மக்களுக்கு இருந்த சுயாட்சி இல்லாமல் ஆக்கப்படுகிறது. இவ்வாறு அந்த ஆட்சி காலத்தில் யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தார்களோ அவர்களுக்கு வாசியாகவும் அவர்களினுடைய தேவைக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் பிரிக்கப்பட்டதனால் அந்த கல்முனையில் ஒரே ஒரு டிஆர் டிவிஷன் இன்று டிஎஸ் டிவிஷனாக இருக்கிறது. சாய்ந்தமருதுக்கும் ஒரு டிஎஸ் டிவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எல்லை பிரச்சனையும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லை பிரச்சனை இருப்பதாகவும் இதனை தீர்ப்பதற்கு முடியாமல் போவதாகவும் இன்று அரசியல்வாதிகள் போலியாக நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, எல்லை பிரச்சனை அங்கு இருக்க முடியாது. நான்கு உள்ளூராட்சி சபைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததென்றால் அவர்களுக்கான பவுண்டரி அங்கே இருக்கிறது. அதுதான் உண்மையாக தமிழர்களுக்கும் தேவையான ஒரு விடயம். ஆனால் டிஆர்ஓ டிவிஷன், ஏஜிஏ டிவிஷன், டிஎஸ் டிவிஷன் என்பது அரசாங்கத்தினுடைய தேவைக்கானது. அங்கு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், நாலு இருக்கலாம், அதை அரசும் அந்த மக்களும் சேர்ந்து பிரித்துக் கொடுப்பதிலே எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் உண்மையான பிரச்சனையை மூடி மறைத்து விட்டு எல்லோருக்கும் தேவை உள்ளூராட்சி சபை, அதனை மூடி மறைத்து விட்டு பிரதேச செயலகத்தை பிரிக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களால் முடியும். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய முதிர்ச்சி, உங்களுடைய மற்ற சமூகங்களோடு இருக்கின்ற உறவுகளினால் எங்களுக்கு முடியும். நாங்கள் அந்த கல்முனை பிரதேசத்தில் நான்கு சபைகளை உருவாக்க எங்களால் முடியும். அதுதான் உண்மை, அதுதான் இருந்தது. அப்பொழுது எங்களுக்கான எல்லைகளும் அங்கே வரும். ஆகவே இதனை செய்வது ஒரு பெரிய விடயம் அல்ல. ஏற்கனவே சாய்ந்தமருதுக்கு கரைவாக பற்று தெற்கு என்று சபை இருந்திருக்கிறது, அவர்களுக்கு பிரதேச செயலகம் இருக்கிறது, அவர்களுக்கு தெளிவான பவுண்டரி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு கொடுக்கின்ற அதே நேரம் ஏனைய பிரதேசத்தை எத்தனை சபைகளாக உருவாக்க வேண்டும் என்று டீலிமிட்டேஷனை நாங்கள் கமிட்டிக்கு அந்த பொறுப்பை கொடுப்பதன் மூலம் அவர்கள் பிரித்தார்கள் என்றால் உண்மையான உள்ளூராட்சி சபைகளையும் பிரதேச செயலகங்களையும் எங்களால் அடையாளம் காண முடியும். ஆனால் எனக்கு தெரிய அரசியல்வாதிகள் இதனை இனவாதமாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். காலத்திற்கு காலம் ஒவ்வொரு இதுக்கு பொறுப்பான அமைச்சர்களையும் பிரதம அமைச்சர்களையும் சந்தித்து வீணான பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே டிஆர்ஓ டிவிஷன், டிஎஸ் டிவிஷன் என்பது பிழையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கல்முனை வடக்கு எதிராக ஏற்கனவே வழக்கு இருக்கிறது நீதிமன்றத்திலே. அது பிழையான ஒன்று என்று கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, இந்த நிலையில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது 2020 ஆண்டு அன்றைய நமது பிரதம அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமையில் இது தொடர்பான கூட்டம் ஒன்று அலரியகா மந்திரியில் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர், அந்த பிரதேசத்தினுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரச உத்தியோகத்தர்கள், ஏஜிஏ, டிஎஸ் எல்லோரும் கலந்திருந்தார்கள். அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானம், முதலாவது கல்முனையை நாங்கள் பிரதேச செயலகம் பிரிப்பதை நாம் நிறுத்துவோம் என்றால் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மக்களின் தேவைக்காக நாங்கள் உடனடியாக நான்கு சபைகளை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அன்று அதற்குரிய அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோனை அவர் பணித்தார். அதன் பிரகாரம் ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வெளியானது. ஒன்று 2022 ஆண்டில் அமல்படுத்தப்படும்படி சாய்ந்தமருதுக்கு தனி பிரதேச சபை உருவாக்கப்பட்டது. ஏனைய மீதி பிரதேசங்களுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த ஏனைய சபைகளை அவர்கள் எத்தனை வேண்டும் என்பதை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் கெசட் நோட்டிபிகேஷன் உருவானது. நான் இருக்கின்றேன் அந்த மந்திரி சபையில், நீங்களும் இருந்திருப்பீர்கள். பிறகு ஏதோ ஒரு காரணத்திற்காக அது பிற்போடப்பட்டது. மற்றவர்களுக்கு தருகின்ற பொழுது நாங்கள் தரலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதனை நான் விரிவாக சொல்லுவதற்கான காரணம், இது சம்பந்தமாக இன்னும் தெளிவுகளை நான் உங்களுக்கு எழுத்தின் மூலம் தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். எனவே சாய்ந்தமருதிற்கான சபையும், கல்முனையின் தமிழ் மக்களுக்கான சபையும், ஏனைய மாநகர சபையும், மருதமனைக்கான சபையும் இருந்தது 100 ஆண்டுகளாக. அதனை கொடுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோடு என்ன பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொண்டு, இன்று சில இடங்களில் நான் நினைக்கிறேன் சுஷில் பிரேம் ஜெயந்த் அவர்களுக்கும் தெரியும், சில இடங்களில் மக்கள் தங்களுக்கு உரித்தான காணிகளை அவர்கள் கையாள்வதற்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அறவே விவசாயம் செய்யாமல் தங்களுடைய உரிய காணிகளுக்கு செல்லுகின்ற பொழுது, இப்பொழுது அந்த பிரதேசத்திலே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பேமிட்டுகள் எல்லாவற்றையும் ஒரு டிஎஸ் ஆபீஸில், காரியாலயத்தில் அவைகள் எல்லாவற்றையும் இல்லத்தாக்கி அப்படியே அழித்திருக்கிறார்கள். மக்களுக்கு கொடுத்த பேமிட்டை, அரசாங்க அதிபரினால் கொடுத்த பேமிட்டுகளை அவர்கள் தீக்கொளுத்தி எரித்துவிட்டு இன்று முஸ்லீம்களுக்கு காணி இல்லை என்று சொல்லுகிறார்கள்.
இது முஸ்லிம்களுடைய காணி, தமிழர்களுடைய காணி, சிங்களவர்களுடைய காணி என்பதல்ல. எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒன்றாக காடுபட்டி ஒன்றாக செய்த பூமி. ஆகவே இவைகள் நாம் ஒரு முறையான எல்லைகள் நிர்ணயிக்கப்படாமல் அந்தந்த மக்களினுடைய வீதாசாரத்தினுடைய காணிகளை நாங்கள் சிந்திக்காமல் இந்த பிரதேச செயலகங்களை பிரித்ததனால் இன்று தங்களுக்குரிய சொந்த காணிகள் அவர்களுக்கு 1984 எல்டிஓ பேமெண்ட் கொடுக்கப்பட்ட காணிகளில் கூட இன்று வட்டமடுவிலே அவர்கள் விவசாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது இது முஸ்லீம்களுடைய இடம் அல்ல என்று இன்று எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வட்டமடு போன்ற இடத்திலே பிரச்சனை இருக்கிறது. சுஷில் பிரேம்ஜி அதே போன்ற அமர வீர அவர்களுக்கு தெரியும். எனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த காலத்திற்குள் இனவாதத்தின் உச்சமே நாம் இனவாதத்தினால் திளைத்து அதில் இருந்ததனால் தான் இன்று நமக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியாக வருகிறது. அது மாத்திரமல்ல, அம்பாறை ஆக குறைந்தது முஸ்லீம்கள், தமிழர்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் வாழ்கின்ற ஒரு உதாரணமான மாவட்டம். அந்த மாவட்டத்தில் சில காலம் முஸ்லீம் அடிஷனல் ஜிஏ இருந்தார், ஆனால் இப்பொழுது இல்லை. ஏன் இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. எனவே எல்லா மக்களும் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் வாழ்வதற்கு உங்களுடைய பணி, உங்களுடைய அமைச்சினுடைய பணி, இந்த காணிகளை கையாளுகின்ற பணி முக்கியம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சாய்ந்தமரதுக்கான சபையையும் ஏனைய தமிழ் மக்களுக்கான சபைகளையும் கொடுப்பதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.